இன்று கோவிட்-19 தொற்றுக்கு 8 பேர் பாதிப்பு. நண்பனின் காரால் மோதி இழுத்து செல்லப்பட்டு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஆடவர் படுகொலை. மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் விரைவில் திறக்கப்படும். யூடியூப்பில் 100,000 சந்தாதாரர்களை வணக்கம் மலேசியா எட்டியுள்ளது என்பதை மகிழ்வோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். உங்கள் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் அனைத்தும் நாங்கள் தொடர்ந்து செய்திகளை வழங்கிட ஊக்கமளித்துள்ளன. எங்கள் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை இவ்வளவு தூரம் எங்களை பயணிக்க வைத்துள்ளது. வணக்கம் மலேசியா குழுவினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கோவிட்-19 தொற்று பரவலினால் சில மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டிருந்த மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் இறுதியில் திறக்கப்பட உள்ளன. தங்கும் விடுதிகளில் சமூக இடைவெளி உட்பட சுகாதார விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தற்காப்புத்துறைக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் கூறினார். கல்வி அமைச்சர் தெரிவித்த ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். கடுமையான எஸ்ஓபி மற்றும் இதர வழிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டே மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளும் ஆசிரியர் பயிற்சி கழகங்களும் திறக்கப்படுவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது இஸ்மாயில் சப்ரியாக்கும் இவ்வாறு கூறினார். மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளின் பதிவு நடவடிக்கை ஆகஸ்ட் 3 முதல் 7 தேதி வரை நடைபெறும். இதில் சுமார் 15 கல்லூரி வளாகங்களைச் சேர்ந்த 30,000 மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். அதே சமயத்தில் ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் 5,000 புது மாணவர்கள் மற்றும் 8,000 ஏற்கனவே கல்வி பயின்று வரும் மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் கல்வி அமைச்சின் அகப்பக்கங்களில் முழுமையான சுகாதார எஸ்ஓபிக்களை பார்வையிடலாம். கல்வித்துறை உட்பட முக்கியத்துவமற்ற துறைகளை கோவிட்-19 தொற்று காலத்தில் மூடும்படி மலேசியா உத்தரவிட்டிருந்தது. ஜூலை 15 தேதி முதல் பள்ளிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்பட்டது. அரசாங்க தேர்வுகளில் அமரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பல்கலைக்கழகங்கள் அக்டோபர் மாதம் முழுமையாக திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பட்டவர்த் மக்மண்டின் தமான் டாலியா அருகே நண்பனால் கொடூரமான முறையில் ஆடவர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை 5:30 மணியளவில் 43 வயது லா வெங்ஹெங் தனது தாயாருக்கு காலை உணவை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த லாவ் புரோட்டோன் வீரா வாகனத்தை ஓட்டி வந்த ஆடவரால் இடித்து தள்ளப்பட்டு சுமார் 15 மீட்டர் வரை இழுத்துச் செல்லப்பட்டு சாலையில் தூக்கி வீசப்பட்டார். ஒரு கட்டத்திற்கு பின் அந்த சந்தேக பேர்வழி காரை விட்டு இறங்கி பாதிக்கப்பட்டவரை கட்டையால் சரமாரியாக தாக்கியது அருகேயுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காணொலி மூலம் தெரிய வந்துள்ளது என வட சப்ராங்புராய் மாவட்ட போலீஸ் தலைவர் நோர்சைனி முகமத் நூர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 36 வயதான அந்த சந்தேக பேர்வழியை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே அவர்கள் இருவர் மீதும் குற்றச்செயல் மற்றும் போதைப்பொருள் குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இக்கொலைக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிட்-19 தொற்றுக்கு இன்று மேலும் 8 பேர் பாதிக்கப்பட்டனர். இரு மலேசியர்கள் மற்றும் ஒரு இந்தோனேசியர் என மூவர் வெளிநாட்டில் இருந்தபோது இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டார்கள் என சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மலேசியர்கள் இருவரும் கஜகஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸிலிருந்து இங்கு வந்துள்ளனர். மூன்றாவது நபர் இந்தோனேசியாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறியாவார். உள்நாட்டில் தொற்றுக்குள்ளான ஐவரில் மூவர் சபாவைச் சேர்ந்தவர்கள். இதன் வழி இதுவரை நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,964 ஆகும். 223 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஹஜ்ஜி பெருநாளின் போது பெருமளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு சமூக இடைவெளியை பின்பற்றும்படி டாக்டர் நூர் இஷாம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். SRC இன்டர்நேஷனல் சன்ரியாம் பராட்டிற்கு சொந்தமான 4,20,00,000 வெள்ளி முறைகேடு தொடர்பாக தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 7 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கான வழக்கு மனுவை தாக்கல் செய்தார். மேலும் தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட 21 கோடி ரிங்கிட் அபராதம் மற்றும் சிறை தண்டனைகளுக்கு எதிராகவும் அவர் மேல்முறையீடு செய்துள்ளார். இதனை நஜிப்பின் வழக்கறிஞர் முகமது ஃபர்ஹான் முகமது ஷாஃபி இன்று உறுதிப்படுத்தினார். 7 குற்றங்களிலும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது மற்றும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் முறையீட்டுக்கான வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என அந்த வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.
டிஸ் நியூஸ் பவர்ட் பை JP Global Engineering.